ஆறாவது மாதத்தில் தொழுது கொள்ளவும் கர்த்தர் நமக்கு பாராட்டினுடைய கிருபை பெரியதாய் காணப்படுகிறது. கடந்த 5 மாதங்களையும் தேவனுடைய மிகுந்த தயவு அல்லது இரக்கம் நாம் கடந்து வர ஏதுவாய் காணப்பட்டது. இந்த 6வது மாதத்திலேயும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில் இடைப்படுவாராக. இந்த நாளுடைய சிந்தனைக்காக 2 தீமோத்தேயு 2:13 நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதளிக்க மாட்டார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நீர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த காலை வழியிலே நாங்கள் அறிந்து கொள்ள, அதன் ஆழத்தை நாங்கள் ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு துணை புரிவீராக. துதியும் கனமும் மகிமையுமக்கு செலுத்துகிறேன். அடியனை மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசு கூட வாசிக்கலாம். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். 6வது மாதத்திலே நம்முடைய சிந்தனைக்காக என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் அதிகமாய் கிரிய செய்த வார்த்தை, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை தெரிந்து கொண்டவர், தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்ட தெய்வம், அவர் உண்மை உள்ளவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். நம்மிடத்தில் உண்மை இல்லை, ஆனால் அவரோ எப்பொழுதும் உண்மை உள்ளவர் என்று அவர் சொல்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். கர்த்தர் உண்மையில் என்ன செய்யாதவர், கொஞ்சம் கூட பிசகாதவர். 2வது வசனத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 132:12 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உண்மையாய் ஆணையிட்டார், அவர் என்ன செய்ய மாட்டார், தவறமாட்டார். பிசகாதவர், தவறாதவர். 146வது சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் என்னென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் உண்மையில் பிசகாதவர், உண்மையில் அவர் தவறாதவர். அடுத்து உண்மையை அவர் என்ன செய்கிறவர், காக்கிற கர்த்தர். இப்படிப்பட்ட உண்மை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறபடியினாலே நாம் பாக்கியவான்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உலகத்தில் எத்தனையோ மனுஷரை நாம் பார்க்கிறோம், உண்மையுள்ளவர்கள் போல தோற்றம் அளிக்கிறார்கள், ஆனால் அவருடைய ஜீவிதத்தை நாம் பார்க்கிற வழியில் உண்மையற்ற நிலைமைகள் எத்தனையோ வந்து விடுகிறது. ஆனால் நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை உருவாக்கினவர், பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவராகவே காணப்படுகிறார். அவர் ஒரு நாளும் தவறமாட்டார், ஒரு நாளும் பிசக மாட்டார், ஒரு நாளும் உண்மையை காக்காமல் விடமாட்டார். ஆகிய இந்த காலையில் அவருடைய குணாதிசயங்கள் ஒன்று சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு உண்மையின் தன்மையை நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 1:9 வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். முதலாவது அவருடைய உண்மை எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில் காணப்படுகிறது. மனுக்குலம் பாவம் செய்த போது எல்லாரும் பாவிகளாய் மாறினார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லாரும் பாவம் செய்தால் நீதிமான் ஒருவனும் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால் எல்லாரும் பாவிகளாயிருந்த போது இயேசு இந்த உலகத்தில் மனுகுலத்திற்கு மனுஷனாய் அவதரித்து அவருடைய பாவத்திற்காய் சிலுவையில் மறித்து தம்முடைய ரத்தத்தையெல்லாம் சிந்தி அந்த பாவ மன்னிப்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆகினால அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினால என்னத்தை பெற முடியும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எல்லா பாவத்தையும் நீக்கி எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர், மன்னிப்பதிலே உண்மையுள்ளவராய் காணப்படுற. எப்பேற்பட்ட பாவியும் இயேசு வண்டைக்கு வரும்போது அவன் மனம் திறந்து தன் பாவங்களை அறிக்கை செய்கிற வழியில் அவர் அவளுக்கு மன்னிப்பை அருளுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியா 9:17, அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103:3 வசனத்தில் அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் யார் அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ரெண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போமானால், 1 Corinthians 9:9 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 1:9, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். எதற்கு அழைத்திருக்கிறார்? இன்றைக்கு ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால். அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியப்படுவதற்கு, அவரோடு கூட சேர்க்கப்படுவதற்கு, ஒரு கூட்டாய்மை வைத்துக் கொள்வதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் காணப்படுகிறோம். வேதத்தில் வாசிக்கும் போது எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2 Corinthians நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள், 2 Corinthians 13:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்ன செய்தீர்கள்? சமீபமானீர்கள். முன்னே எப்படிப்பட்டவர்களாக இருந்தோ, மேல் வசனம் சொல்கிறது 12:12, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ அவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை வழிவகை செய்தது. அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். 1 Thessalonians அங்கே நான் வாசிக்கிற வழியில் கர்த்தருடைய வசனத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். 1 Thessalonians 4:7 இப்படி வாசிக்கலாம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு அவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு சேர்க்கப்படுவதற்கு மட்டுமல்ல, பரிசுத்தத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது அதனால்தான் சொல்கிறார், 1 Corinthians 15:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள்? பரிசுத்தர். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். நான் வசனத்தில் வாசிக்கும் போது லேவியராகம 20:26 விதமாய் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். இந்த உலகத்தில் பாவிகள் நிறைந்த இந்த உலகம், நாமும் பாவத்தில் காணப்பட்டோம், ஒரு நாள் பாவி என்று அழைக்கப்பட்டோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவினபடியினாலே
அந்த பாவ உலகத்திலிருந்து பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆகையால் கர்த்தருடைய வசனத்தில் ஏற்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம், எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்து பிரித்தெடுத்து, கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் பரிசுத்தத்திற்காகவே. வசனத்தில் நான் வாசிக்கும் போது, தமது அன்பின் குமாரி ராஜ்யத்திற்கு உட்படுவதற்கு இருளின் அதிகாரத்தின் என்ன செய்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். அதே போல் அந்தகார இருளிலே இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வருவதற்காய் பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மூன்றாவது, நாம் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை இவ்விதமாய் சொல்லுகிறார். வசனத்தை நாம் வாசிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்கள், ஆசீர்வதியுங்கள். யாரை? மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்ப நன்றாய் நாம் அறிந்து கொள்வோம், மற்றவர்களை நாம் ஆசீர்வதிப்போமானால் நாம் என்ன செய்யப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆயினா தன் அப்போஸ் நாயே பேதுரு சொல்லும் போது சொல்கிறார், 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு எப்படி இருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. ரோமர் கிளை நிறுவனத்தில் அப்போஸ் நாய பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள், அது ஒரு நாளும் மாறாது. ஆயினால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 3வது காரியம், 2 தெசலோனிக்கேயர் 3:3 நான் வாசிப்போமானால், 1 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காப்பார். எதிலே உண்மையுள்ளவர் என்று சொன்னால், தீமையிலே இருந்து உங்களை விலக்கி காப்பதில் அவர் உண்மை உள்ளவர். இந்த 6வது மாதம் முழுவதும் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை என்ன செய்கிறவர், விலக்கி காப்பார். எப்படி விலக்கி காப்பார்? நான் சற்று நேரத்துக்கு முன்பு பாடல் பாடினோம், 27வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 27, அங்கே கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 5வது வசனத்தை பாருங்கள், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் என்ன செய்வார், உயர்த்துவார். இங்கே அருமையான சங்கீதக்காரன் பாடல் பாடுகிறார். என்ன, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் என்ன செய்து மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் என்ன செய்வார், உயர்த்துவார். தீங்கு நாள், எப்படிப்பட்ட தீங்கு? பல தீங்குகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 20வது வசனத்தை வாசியுங்கள், மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர். எப்படி நம்மை காப்பாற்றுகிறார் தீங்குக்கு? மனுஷருடைய அகங்காரம், அவனுடைய மேட்டிமை அல்லது பெருமை அகங்காரமாய் காணப்படுகிறது. அடுத்தது வசனத்தில் நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை உமது சமூகத்திலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை என்ன செய்து விலக்கி. மனுஷர் சண்டையிடுகிறவர்கள் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது.
அந்த சண்டைகளுக்கெல்லாம், நாவின் சண்டைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்து விலக்கி வைத்து கூடாரத்தில் ஒழித்து வைத்து என்ன செய்கிறார்? காப்பாற்று. தீங்கு பல விதங்களிலே வருகிறது. அகங்காரமான மனுஷர் முகாந்திரமாய், நாவுகளிலே சண்டையிடுகிறவர்கள் முகாந்திரமாய், ஆனால் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? விலக்கி காக்கிறார். தீங்கு நாளில் அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறவர். வரப்போற ஒரு தீங்கும் இருக்கிறது. அந்த தீங்கு காலம் வருகிறதற்கு முன்னே நீதிமான் என்ன செய்யப்படுகிறான்? எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதை சிந்திப்பார் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல். என்ன தீங்கு நாட்கள்? உபத்திரவ நாட்கள் வரப்போகிறது. மகா உபத்திரவம் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவனா ஆளுகை செய்யும்படியாய் சீக்கிரமாய் வெளிப்பட இருக்கிறான். இதைவிட இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த தீங்கை விட பொல்லாத தீங்கு அந்நாட்களிலே காணப்படும். ஆகையினால எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கப்படுவதற்கு நாம் கிறிஸ்துவின் கரத்திலே மறைக்கப்படுவது அவசியமான ஒரு காரியம். அதனால்தான் தேவன் தீங்கு நாள் வருவதற்கு முன்னே தம்முடைய சபையை தம்முடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய போகிறார்? எடுத்துக்கொள்ள போகிறார். அங்கே நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு. 7 வருஷங்கள் உபத்திரவம் பூலோகத்தில் காணப்படும். அந்த 7 வருஷம் உபத்திரவத்துக்கு நம்மை என்ன செய்கிறவர்? விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இந்த காலவெளியில் அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர். அடுத்த காரியம், 4வது காரியம், 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்கிறவர்? உண்டாக்குறவர். இந்த காலை வழியில் இந்த 6வது மாதத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. அடுத்து அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி யாக்கோபு 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நேரிடுகிறதே இல்லை. தேவன் நம்முடைய பலத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தத்தை நம்மேல் அவர் வைக்கிறவர் அல்ல. நான் ஒரே ஒரு உதாரணத்தை வேதாகமத்தில் சொல்கிறேன். நான் பேதுருவும் மற்ற சீஷர்களும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி மீன் பிடிக்க போனார்கள். ராக்காலமெல்லாம் பிரயாசப்பட்டவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு கரையிலே வந்து நின்று உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். போட்டார்கள். திரளான மீன்கள் என்ன செய்யப்பட்டது? அகப்பட்டது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அதில் அகப்பட்ட பெரிய மீன்களுடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்கிறது? 153 பெரிய மீன்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் 154 இருக்கக்கூடாதா? நம்ம சொல்கிறோமே, ஏன்யா போடுறதே போடுறீங்க? ஒரு ரவுண்டாக போட்டால் 160 போடலாம்ல. ஏன் அந்த 153 பெரிய மீனை தாங்குவதற்குரிய சக்தி தான் அந்த வலைக்கு என்ன செய்யுது? இருக்குது. அதுக்கு மேலே ஒன்று போட்டாலும் அந்த வலை என்ன செய்யும்? கிழிஞ்சு தான் போகும். பாரம் தாங்காது. கத்தர் எல்லாவற்றையும் அணிந்திருக்கிறவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கிறோம். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக்கொள்வர்களுக்கு இன்னும் அதிகமான நன்மையை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாரத்திற்கு மிஞ்சின சோதனையை ஒரு நாள் அனுப்ப மாட்டான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. கர்த்தருடைய வசனத்தினை நான் வாசிக்கும் போது அவர் நம்மை சோதனை காலத்திற்கு தப்பித்து கொள்ளும்படி பல போக்குகளை நமக்கு உண்டு பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால்
இந்த காலை வெளியில் ஒன்றை அறிந்து கொள்வோம். சோதனையின் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்கிறவர் உண்டாக்குறவர். அதனால நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் நம்முடைய பாரத்திற்கு மிஞ்சினது அல்ல. நம்மால் தாங்க இயலும் என்று அறிந்துத்தான் நமக்கு சில சோதனைகளை அனுப்புகிறோம். எதற்கு? நாம் பரிசுத்தம் அடைவதற்கு, நாம் இன்னும் தேவனோடு நெருங்கி கிட்டி சேருவதற்கு, இன்னும் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 சமயம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும். அப்பொழுதெல்லாம் அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு பதில், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். அந்த பலவீன சரீரத்தோடேயே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்பட்டார். அதற்கு பின்பு அவர் ஒரு காலம் தன் பலவீனத்தை குறித்து என்ன செய்யவில்லை, சிந்திக்கவே இல்லை. அவர்தான் இது எழுதுகிறார், திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி அவர் தப்பித்து கொள்ளுவர் போக்கையும் உண்டு பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உண்மை உள்ளவர் இதிலே நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு கிருபையை தந்து பலத்தை தந்து நமக்கு அதிகமான சோதனை நேரிடாதபடி பார்த்து கொள்ள அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அடுத்த 5வது காரியம் நாம் வசனத்தில் வாசிப்போமானால் எபிரேயர் 11:11 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:11, விசுவாசத்தினாலே சாரால் வாக்குத்தத்தம் பண்ணிடவே உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினார். பாருங்க, அவள் நினைத்த காரியம் என்ன, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். அதனால் ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் உண்மையில் பிசகாதவர், உண்மையை காக்கிறவர், உண்மையிலே தவறாதவர் என்று. சாரால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவர், வல்லவர். அவர் விசுவாசிக்க ஆரம்பித்தார். விசுவாசித்த போது காரியம் நேர்த்தியாய் முடிவு பெற்றது என்று நான் வசனத்தில் பார்க்கிறோம். அதனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளவர். உண்மை உள்ளவர் மட்டுமல்ல, நெகேமியா 9:6 வசனத்தில் வாசிக்கும் போது கடைசி வசனங்கள் வார்த்தைகள் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் நீதி உள்ளவர். எதற்கு? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். ரோமர் 4:21 வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். பாருங்க, அவர் நிறைவேற்ற எப்படிப்பட்டவர், வல்லவர் என்றால், ஆபிரகாமை அழைத்த தெய்வம் அவனை பார்த்து விதமாய் சொன்னார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அவர் சொன்னார். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர், சர்வலோகத்தை உருவாக்கின கர்த்தர் அவர். நாம் சங்கீதம் 146:6 வசனத்தை வாசித்தோமே, அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் என்ன செய்தவர், உண்டாக்கினவர். அவர் கூடாரத்தை அவருடைய கையினாலே விரித்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:5,
பதினெட்டாவது வசனத்தை வாசியுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷரை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவருடைய சர்வ சேனைகளையும் நான் கட்டளையிட்டேன். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் பாருங்க, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்பதை இந்த பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது. நாம் இன்னும் வசனத்தை நாம் சற்று வாசிப்போமானால், எரேமியா 51:15 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லையிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றையும் தமது பண்டகசாலையிலிருந்து ஏவி விடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகினால் கர்த்தர் மனுஷனுக்காக செய்த காரியம் என்ன? அவர் தம் பூமியையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் அதில் இருக்க எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்று வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறத பார்க்க, ஆனால் அவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை அவர் விளங்க செய்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:39 வாசிக்கும் போது இந்த வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியது. ஆகினால் வாக்கு தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொள்வோம். ஏனென்றால் நமக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயம் நிறைவேற்றியே ஆவார். கடைசியை ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:20 வாசிப்போம். ஓசியா 2:20, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வார். கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார் எதற்கு? அவருடைய மனவாட்டியாய் மாறும்படிக்கு, அவருடைய சொந்த மனவாட்டியாய் மாறுவதற்கு நம்மை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது வசனம் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்கிறார். 2 Corinthians 11:6 2வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில், 2 Corinthians 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ன ஒரே மனவாளனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன், கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் யார் என்பதை முதலாவது அறிய வேண்டும். நாம் பாவிகளாயிருந்தோம், பரிசுத்தவான்களாய் மாறினோம். இப்பொழுது நம்மை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன? கன்னிகை என்கிற ஒரு ஸ்தானம். கிறிஸ்து என்னும் மனவாளனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஐக்கியம் ஒன்று உண்டானால் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உண்டாயிருக்கிற ஒரு ஐக்கியம்தான் பெரிய ஐக்கியம். அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டது? கிறிஸ்து நம்முடைய மனவாளன், நாம் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். இந்த மனவாட்டி சபையை சேர்த்துக் கொள்வதற்குத்தான் சீக்கிரம் வரப்போகிறார். ஆனால் அதற்கு முன்பு நாம் இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டி சபையாகிய கன்னிகையாய் காணப்படுகிறோம். ஆயினத்தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஓமையாய் சொன்னார், 10 கன்னிகைகள் புறப்பட்டார்கள் என்று. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி அற்றவர்கள். ஆகையால் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக எல்லாரும் ஆயத்தம், ஆனால் 5 பேர் மட்டும் பரிபூர்ண ஆயத்தத்தோடு கூட காணப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தீவெட்டிகளோடு கூட எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வந்தார்,
அவரோடு கூட அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து விட்டார். இப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். வசன வாசனத்தில் வாசிக்கிற எபேசியர் 5 அதிகாரத்தில் தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இயேசு அதற்காகவே ஒப்பு கொடுத்தார். எதற்கு? நாம் கற்புள்ள கன்னிகையாய் மனவாழ்நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன செய்யும்படி? கன்னிகையாய் நிறுத்தப்படும்படி. அதற்காக அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது, வசனம் சுத்திகரிக்கிறது, ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவதற்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நாம் ஓடுவோம். இதற்காகவே கர்த்தர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 6வது மாதத்தில் நிர்மல கன்னிகையாக அவருக்கு முன்பதாக நிறுத்தப்படுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய ஓட்டத்தில் இயேசுவை மாத்திர நோக்கி பார்த்து ஓடுவோம். இடதாகிலும் வலதாகிலும் அல்லது வேறு எந்த மனுஷரையாகிலும் நோக்கி பாராதபடிக்கு நம்மை அழைத்தவரை மட்டும் நோக்கி பார்த்து ஓடுவோமானால் லக்கை நோக்கி ஓடுவோம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம், அவருக்கு மனவாட்டியாய் மாறுவோம். இந்த காலை வழியில் நான் ஒன்று சொல்கிறேன், நான் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த 6வது மாதத்தில் கர்த்தனம் ஒவ்வொருவருக்கும் உண்மை உள்ளவர் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் எல்லா காரியத்திலும் தம்முடைய உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இந்த 30 நாட்கள் இந்த மே மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு இந்த மன்னிக்கணும், 31 நாட்களும் கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த ஜூன் மாதத்திலேயும் கர்த்தர் எல்லா நாட்களிலும் தம்முடைய உண்மையை விளங்க பண்ண தான் போகிறார். உடைய போக்கில் வரத்திலும் உடைய பிரயாசங்களிலும் உடைய சகல காரியங்களிலும் கர்த்தர் தம்முடைய நன்மையை விளங்க செய்து இந்த வருஷத்தின் நடுவிலே உங்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். தாவீது சொன்னது போல, தேவனே வருஷங்களின் நடுவிலே எங்களை உயிர்ப்பியும் என்று தீர்க்கதரிசி சொன்னான். தாவீது சொன்னான், உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் அவர்களை திரும்ப என்ன செய்ய மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்போ மகிழ்ந்திருக்கும்படிக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவர். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 7:18, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ? பாருங்கள், இயேசு ஒரு கால தம்முடைய மகிமையை தேடவில்லை, தம்மை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறார். என் பிதா சொன்னதை செய்கிறேன், என் பிதாவே இது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்யும். உம்முடைய சித்தமில்லாதபடிக்கு ஒன்று என் வாழ்க்கை நிறைவேற வேண்டாம் என்று அவருடைய சித்தத்தை செய்ய வந்தவர், அவரை மகிமைப்படுத்த அவரை வெளிப்படுத்த வந்தவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? உண்மையுள்ளவர். கிறிஸ்து உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர் பொறுப்பேற்று நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார்.